வணக்கம் இனியதொரு காலைப்பொழுதில் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் இன்று மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுயாதீன செய்தி பார்வையில் இன்றைய தேசிய பத்திரிகைகளின் முதற் பக்கத்தில் வந்திருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பான விரிவானதும் சுயாதீனதுமான கருத்துக்களை வழங்குவதற்காக இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொஹைடீன் அவர்கள் இன்றைய பத்திரிகைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்ற செய்தியாக நேற்றைய தினம் கொழும்பு மருந்தானை எல்பின்ஸ்டன் ஹோலிற்கு அருகாமையில் இருக்கின்ற ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினுள் மூவர் உயிரிழந்ததோடு சிலர் காயமடைந்திருந்தனர் நேற்றைய தினம் தலைநகர் முழுவதிலும் மிக முக்கியமான சோகம் மிக்க ஒரு செய்தியாக இருந்தது இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது கூட அனைத்து பத்திரிகைகளும் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தியை தான் தந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய தலைப்புச் செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது புகைப்படத்துடன் கூடியதான செய்தியாக மருதானை ஹோட்டலில் பாரிய தீ மூவர் பலி என்பதுதான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியை பார்க்கின்றபோது போது மருதானை உணவகத்தில் தீ மூவர் உயிரிழப்பு இரு மாடி கட்டிடம் சேதம் கார் மோட்டார் சைக்கிள் எரிந்து நாசம் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக இது இடம் பிடித்திருக்கிறது கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் பாரிய தீ ஹோட்டல் ஊழியர் மூவர் பலி கடைகள் வாகனங்கள் பலத்த சேதம் என்பது தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கின்றது திவை இன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாகவும் மருதானி ஹோட்டலே கின்னன் சேவக்கையோ திதனக் மருட்ட என்பதாக திவை இன பத்திரிகை தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது அதே போன்று லக்விம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது இடம்பிடித்திருக்கின்றது மருதானி பக்கர் எக் கின்னன் துணாக் மருட்ட என்பதாக பேக்கர் எக் மருதானி பேக்கர் இயக்க கின்னன் துணாக் மருட்ட என்பதாக அந்த செய்தியை லக்பீம பத்திரிகையை தந்திருக்கின்றது டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக த்ரீ டெட் இன் மரடான ஃபயர் என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகையும் புகைப்படத்துடன் கூடியதான ஒரு செய்தியாக தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது தினமின பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியும் கூட அவ்வாறுதான் அமைந்திருக்கின்றது தினமின பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக மருதானே கின்னன் துனாக் மருட்டு என்பதாக தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது ஐலேண்ட் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியும் பேக்கரி ஃபயர் ஸ்னஃப்ஸ் அவுட் த்ரீ லைவ்ஸ் என்பதாக தி ஐலண்ட் பத்திரிகை தன்னுடைய தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது டெய்லி மிரர் பத்திரிகையிலும் கூட த்ரீ கில்ட் இன் பேக்கரி ஃபாய் என்பதாக தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது லங்கா தீப பத்திரிகையிலும் கூட மருதானி மகா கின்னக் என்பதாக அது தன்னுடைய தலைப்புச் செய்தியையும் தந்திருக்கின்றது அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த சம்பவம் குறித்தான செய்திதான் தான் இடம்பெடுத்திருக்கிறது இது ஒரு முக்கியமான நிகழ்வாக நேற்று இருக்கின்றது மர்தானை சந்தியிலிருந்து டெக்னிக்கல் சந்தி நோக்கி செல்கின்ற அரபி பாஷா வீதியில் இருக்கின்ற கலீல் நர்சிங் ஹோம் என்ற பிரபலமான அந்த மருத்துவமனைக்கு அருகில் இருக்கின்ற கட்டிடத்தில் தான் இந்த தீ விபத்து இருக்கின்றது இது ஒரு பாரிய ஹோட்டலாக இருந்திருக்கின்றது இத இரண்டு மாடி கட்டிடம் மேல்மாடியில் அகில இலங்கை உலமாவின் உள்ளமாவின் முன்னாள் தலைமைச் செயலகம் இந்த மேல்மாடியில் தான் இருக்கின்றது இப்பொழுதும் கூட அகில இங்கை உலமாவின் ஒரு பிரிவு அந்த அந்த இடத்தில் செயற்பட்டு வருகின்றது அவர்கள் தலைமையகம் பேரிடத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இருந்தாலும் இங்கு ஒரு முக்கிய பிரிவு செயற்பட்டு வருகின்றது மிகவும் சுறுசுறுப்பான ஒரு நேர பகுதியில்தான் மத்தியானம் பன்னிரண்டு மணி அளவில் தான் இந்த தீ விபத்து இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த இரண்டு மாடி கட்டிடங்களும் முற்றாக எரிந்து சாம்பராகி இருக்கின்றன மூவர் மரணமடைந்திருக்கின்றார்கள் ஒரு கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் தீக்கிரையாகி இருக்கின்றன இந்த மூவரும் மிகவும் பரிதாபகரமான முறையில் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஹோட்டலுக்குள் தீ விபத்து ஏற்பட்டதும் சிலிண்டர் ஒன்று வெடித்ததனால் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்றது இந்த சிலிண்டர் வெடித்த பொழுது அதற்கு அருகில் இன்னும் பத்து சிலிண்டர்கள் அந்த பகுதியில் அந்த இடத்தில் இருந்திருக்கின்றன எனவே இந்த தீ பரவ ஆரம்பித்ததும் ஹோட்டலுக்குள் இருந்தவர்கள் ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளில் வெளியே ஓடி வந்திருக்கின்றார்கள் இன்னும் சிலர் வெளியே வர முடியாமல் வெளிப்பகுதியில் அதிகம் தீ பரவியதால் கட்டிடத்தின் பின்புறம் வழியாக ஜமியத்துள்ளம்மா கட் கட்டிடத்துக்கு மேலே சென்று அங்கிருந்து மாடிகளின் ஜன்னல்களை உடைத்துக்கொண்டு கீழே குதித்து தப்பியிருக்கின்றார்கள் என்றும் அந்த செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த குறிப்பிட்ட மூவரும் ஒருவர் சமையல்காரர் இந்த ஹோட்டலில் இருக்கின்ற சமையல்காரர் மற்ற இருவரும் ஹோட்டல் சிப்பந்திகள் இவர்கள் மூவரும் மேலேயும் செல்ல முடியாமல் மலசல கூடத்துக்குள்ளும் குளியல் அறைக்குள்ளும் புகுந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள முயன்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மூச்சு திணறல் காரணமாக இந்த தீயினால் ஏற்பட்ட இந்த புகையை அதிகம் சுவாசித்து இந்த நச்சு கலந்த புகையை அதிகம் சுவாசித்து அதனால் ஏற்பட்ட மூச்சு திணறலினாலேயே மரணம் அடைந்திருக்கின்றார்கள் எரிகாயங்கள் எதுவும் அவர்களுடைய உடலில் இருக்கவில்லை என்று தெரிய வருகின்றது தீயணைப்பு படையினர் இந்த இடத்துக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கழிந்தே வந்திருக்கின்றார்கள் கொட்டாஞ்சேனையில் இருக்கின்ற ஹெட்டியாவத்தையில் இருக்கின்ற தீயணைப்பு படைப்பிரிவும் மரதானை பகுதியில் இருக்கின்ற பிரதான தீயணைப்பு படைப்பிரிவு மற்றும் வெள்ளவத்தையில் இருக்கின்ற தீயணைப்பு படைப்பிரிவு என சுமார் எட்டுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் இந்த இடத்துக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கழிந்து தான் வந்திருக்கின்றன வீதி ஏற்பட்டிருக்கின்ற வாகன நெரிசல்கள் தான் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் இவர்கள் வந்து தீயை சுமார் ஒரு மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதோடு இந்த மலசல கூடத்துக்குள்ளும் மற்றும் குளியல் அறைக்குள்ளும் மறைந்திருந்தவர்களை காப்பாற்றி அவர்களை வெளியே கொண்டு வந்து ஆஸ்பத்திரிகளுக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்றும் ஆஸ்பத்திரியில் அவர்கள் சடலமாகத்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் ஆஸ்பத்திரி வட்டாரங்கள் தெரிவிப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த தீக்கான ஆரம்ப கட்ட விசாரணைகள் ஏன் இந்த தீ பரவியது என்பது தொடர்பாக ஆரம்ப கட்ட ரசாயன பகுப்பாய்வு விசாரணைகளும் இப்பொழுது இடம்பெற்று வர வருகின்றன போலீஸார் இன்னொரு கோணத்தில் விசாரணைகளை தொடங்கி இருக்கின்றார்கள் எவ்வாறாயினும் ஒரு சிலிண்டரில் ஏற்பட்ட வெடிப்பு தான் இந்த தீ பரவுவதற்கு காரணமாக இருக்கும் என்று ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது மிகவும் பரிஜாபகரமான ஒரு நிகழ்வாக இதனை நாங்கள் நேற்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆம் இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி முக்கியத்துவம் மிக்க ஒரு செய்தியாக தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியை தந்திருக்கின்றது அதாவது நேற்றைய தினம் சமூக வலைதளங்களின் செயற்பாட்டாளர்களை அலரி மாளிகையில் வைத்து பிரதமர் சந்தித்திருந்தார் பிரதமரின் இந்த சந்திப்பின் போது பிரதமர் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது யாழ் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த சம்பவத்தை மையப்படுத்தி அரசியல் செய்ய விளைகின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பெண்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் இந்த விடயத்தை வைத்தேனும் எப்படியாவது அரசியல் செய்து தான் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு புரட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார் அவருக்கு ஒருபோதுமிடம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதாக சமூக வலைதளங்களினுடைய செயற்பாட்டாளர்களிடம் பிரதமர் கோரியிருக்கின்ற ஒரு செய்தியும் கூட இன்று இடம் தினகரன் பத்திரிகையிலே அந்த செய்தியை நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம் மகிந்த பெண்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் அரசியலில் மீண்டும் தலை தூக்க இடமளிக்க கூடாது என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த தலைப்பு செய்தியை தந்திருக்கின்றது அதே நேரத்தில் வீரகேசரி பத்திரிகையும் கூட அந்த செய்தியை தந்திருக்கின்றது மகிந்த மன்னிப்பு கோர வேண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கும் முயற்சியை இல்லாதொழிப்பது அவசியம் என்கிறார் ரணில் என்பதாக அந்த தலைப்பு செய்தியை வீரகேசரி பத்திரிகை தந்திருக்கின்றது டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியும் கூட கவுண்டர் ரிவல்யூஷன் வியா சோசியல் மீடியா ராணில் என்பதாக டெய்லி மிரர் பத்திரிகையும் கூட அந்த தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது இதுவும் ஒரு முக்கிய விடயம் நேற்று கடந்த ஜனாதிபதி தேர்தல் ஜனவரி மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பிரதான ஊடகங்களின் பங்களிப்பை விட குறிப்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றிக்கு பிரதான ஊடகங்களின் பங்களிப்பை விட அல்லது அதற்கு சமமான ஒரு பங்களிப்பை சமூக வலைதளங்கள் வழங்கியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது பல்வேறு சமூக வலைதளங்கள் இதில் பாவிக்கப்பட்டன குறிப்பாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற பல சமூக வலைதளங்கள் இங்கு பாவிக்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அவற்றின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது மரபு ரீதியான ஊடகங்களை விட இப்பொழுது சமூக ரீதியான இந்த சமூக வலைதளங்கள் செய்திகள் மிக துரிதமாக மிக வேகமாக காட்டுத்தீயை போல் பரவிக்கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே புதிய ஜனாதிபதியை அதாவது மைத்திரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக உருவாக்குவதில் இந்த சமூக வலைதளங்கள் மாபெரும் பங்கினை செலுத்தியிருக்கின்றன என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் தான் இந்த சமூக வலைதளங்களில் மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவாக பயன் ஆதரவாக இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்திய ஒரு குழுவினரை தான் பிரதம மந்திரி நேற்று அலரிமாளிகள் சந்தித்திருக்கின்றார் அலரிமாளிகள் சந்தித்து பெருந்திரளான ஊடகவியலாளர்கள் அல்லது சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்கள் இவர்கள் எல்லோரையும் ஊடகவியலாளர்கள் என்ற பட்டியலுக்குள் எடுத்துக்கொள்ள முடியாது ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் மரபு ரீதியான அந்த ஊடகங்களோடும் தொடர்பு பட்டவர்களாக இருப்பார்கள் ஊடகவியலாளர்களும் இவ்வாறான சமூக வலைத்தளங்களை பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள் புறம்பாக தனியாக இந்த சமூக வலைத்தளங்களை மட்டுமே பாவித்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய பங்களிப்பும் செய்திகளை பரப்புவதில் தகவல் பரிமாற்றத்தில் அவர்களுடைய பங்களிப்பு இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது இவ்வாறான இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் ஒரு குழுவினரை தான் நேற்று பிரதம மந்திரி சந்தித்து அவர்களோடு மிகவும் மனம் திறந்த ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார் அதில் முக்கியமாக அவர் கையாண்டிருக்கின்ற விடயம்தான் இந்த யாழ்ப்பாணத்தில் அந்த பூங்குடுதீவு பிரதேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவியின் கொலையை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்ற சில கருத்துக்களை பிரதம மந்திரி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இந்த சம்பவத்துக்கு ஒரு வருத்தமோ அல்லது வேதனையோ அல்லது கண்டனமோ தெரிவிக்காமல் எடுத்த எடுப்பிலேயே முன்னாள் ஜனாதிபதி இதனை புலிகளின் எழுச்சியோடு தொடர்பு படுத்தி இருக்கின்றார் இது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கின்றது இந்த சம்பவத்தை தனது அரசியல் மீளெழுச்சிக்கு அவர் பயன்படுத்த நினைப்பது அல்லது பயன்படுத்தி கொண்டிருப்பதானது அரசியல் ரீதியாக அவர் எந்த அளவுக்கு வங்குரோத்து நிலைக்கு சென்றிருக்கின்றார் என்பதற்கும் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றது என்று பிரதம மந்திரி நணில் விக்ரமசிங் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதற்காகத்தான் அவர் இந்த நாட்டு பெண்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் என்று அநேகமான பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற ஒரு தகவலாக இது அமைந்திருக்கின்றது அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதியை அதாவது மஹிந்த ராஜபக்ஷவை பதவியிலிருந்து வீழ்த்துவதற்கு நீங்கள் எவ்வாறு உங்களுடைய பங்களிப்புகளை செய்தீர்களோ அதேபோல் அதில் சற்றிலும் குறைவில்லாத அளவுக்கு அவர் மீண்டும் தலையெடுக்காமல் இருப்பதற்காகவும் உங்களுடைய பங்களிப்புகளை செலுத்த வேண்டும் என்று பிரதம மந்திரி இவர்களிடம் கேட்டிருக்கின்றார் இந்த நவீன ஊடக முறையை பயன்படுத்தி சமூக வலைதளங்களை பயன்படுத்தி நவீன அரசியல் கலாச்சாரம் நவீன அரசியல் சிந்தனை போக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அதுதான் இன்றைய தேவையாக இருக்கின்றது அதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கின்றது நீங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு உங்களுடைய பங்களிப்பை செய்து இந்த நாட்டில் ஒரு மாபெரும் ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்தினீர்களோ அதேபோல் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்புகளை செய்து ஜ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் தலை தூக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான பிரசார நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார் இங்கு பிரதம மந்திரி இன்னமொரு விடயத்தையும் சுட்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த யாழ்ப்பாணம் இந்த பூங்குடியும் மாணவி கொலை தொடர்பாக குறிப்பிடுகையில் நான் ஆட்சியில் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது இப்பொழுது அந்த பகுதியில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் போய்விட்டன அதனால் தான் இப்படி நடந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு பதில் அளித்திருக்கின்ற பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில்தான் நூறு பெண்களை கற்பழித்துவிட்டு அதற்காக விருந்து உபசாரம் கொடுத்த ஒரு சம்பவமும் இடம்பெற்று இருக்கின்றது இப்பொழுது இருநூறு பெண்களை கற்பழித்த ஒரு நபர் தொடர்பாகவும் சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அதனையும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று பிரதம மந்திரி குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே மீண்டும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்திருந்தால் கிராமங்கள் தோறும் அன்றாடம் பெண்களுடைய கற்பு சூறையாடப்பட்டிருக்கும் அது தடுக்க முடியாமல் போயிருக்கும் எனவே அவரை மீண்டும் தலை தூக்க விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு இப்பொழுது இந்த சமூகத்துக்கு இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல போதைப்பொருள் போதைப்பொருள் கடத்தல் கசினோ மற்றும் தலதா மாளிகை பிரதேசத்தில் நைட்ரேஸ் என்பன போன்ற களியாட்டங்களை நடத்தி அட்டூழியங்களை நடத்திவிட்டு இப்பொழுது அவர் ஆட்சியில் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்காது என்று கூறுவது வேடிக்கையானது அவர்களுடைய ஆட்சியில்தான் இந்த நாட்டில் நடக்க வேண்டிய அனைத்து அட்டூழியங்களும் நடந்திருக்கின்றன என்று பிரதம மந்திரி இந்த ஊடகவியலாளர்களை ஊடகவியலாளர்களிடம் நினைவூட்டி மீண்டும் அவர்களுடைய பங்களிப்பை குறிப்பாக அடுத்த பொது தேர்தலை இலக்கு வைத்து அவர்களுடைய பங்களிப்பையும் கோரியிருக்கின்றார் என்பதை தான் இந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதே நேரத்தில் தினகரன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளை சுருக்கமாக பார்த்தால் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாக மாணவி வித்யாவின் படுகொலையை கண்டித்து கல்முனையில் மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணி நடத்திய போது எடுத்த படம் வித்யாவின் குடும்பத்திற்கு நீதி வழங்க கோரும் மகஜர் ஒன்றும் கல்முனை பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புகைப்படத்தை தான் பிரதான புகைப்படமாக தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது அதே போன்று செய்தியை நாங்கள் பார்க்கலாம் நாட்டில் பரவி வருவது பறவை காய்ச்சல் அல்ல இன்ஃப்ளூயன்சா ஏஹெச் காய்ச்சலேயாகும் என்பதான ஒரு செய்தியையும் தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கின்றது தற்போது நாட்டின் பல பிரதேசங்களிலும் பதிவாகின்ற புதுவித காய்ச்சலானது பறவை காய்ச்சல் அல்ல என்று சுகாதார அமைச்சின் நோய் பரவுதல் தடுப்பு பரி பிரிவு பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவர்தனை நேற்று தெரிவித்தார் தற்போது பதிவாகின்ற காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா ஏஹெச் காய்ச்சலேயாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இன்ஃப்ளூயன்சா ஏஎச் என் காய்ச்சலை முழுமையாக குணப்படுத்திவிட முடியும் அதற்கு தேவையான மருத்துவ வசதியை எமது மருத்துவ கட்டமைப்பு கொண்டிருக்கின்றது இக்காய்ச்சலை சரியான முறையில் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வசதியை எமது மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் கொண்டிருக்கின்றது அவ்வசதிகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் அதே நேரம் எந்த ஒரு நோய் தொற்றையும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சரியான முறையில் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வசதியும் இங்குள்ளது அத்தோடு இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க தேவையான சகல மருந்து பொருள் வசதி அனைத்து பிரதான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதேவேளை இந்நோய் பரவுவதை தவிர்த்தல் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுதல் சிகிச்சை பெறுதல் தொடர்பாக பொதுமக்களை அறிவூட்டுதல் போன்ற நடவடிக்கைகளும் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன முடிந்தவரை மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்லுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் பயணங்களிலிருந்து வீடு திரும்பியதும் சவர்க்காரமிட்டு கை கழுவிக்கொள்ளுமாறும் காய்ச்சல் தடிமல் இருமல் போன்ற தொண்டை தொற்று போன்றவாறான அறிகுறிகளை கொண்டிருப்பவர்கள் தாமதியாது அருகிலுள்ள அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கோ அல்லது தகுதிமிக்க மிக்க டாக்டர்களையோ அணுகி சிகிச்சை பெறுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் என்பதாக அந்த செய்தி முழுமையான ஒரு செய்தியாக இடம் இடம்பிடித்திருக்கின்றது இன்னுமொரு செய்தியை நாங்கள் பார்க்கின்ற போது தினகரன் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கின்றது சுகாதார ஊழியர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுப்பனவு வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பதில்லை என இருபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு என்பதான ஒரு செய்தியை பார்க்கலாம் சுகாதார ஊழியர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவை அரசாங்கம் வழங்குவதற்கு இணங்கியதை தொடர்ந்து இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ள போவதில்லை என இணைந்த சுகாதார தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் தலைமையில் சுகாதார தொழிற்சங்க பிரதிநிகளுடான பேச்சுவார்த்தை ஒன்று நேற்று நிதியமைச்சில் இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு அமைய ஆயிரம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்க நிதியமைச்சர் இணக்கம் தெரிவித்திருப்பதால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதில்லை என இருபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் தமக்கு உறுதிமொழி வழங்கியிருப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஏனைய செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறீர்கள் அடுத்து நாங்கள் பத்திரிகை செய்தி என்று பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை குறிப்பிட்டு விட்டு செய்திக்கு செல்வது பொருத்தம் அப்படின்னு நினைக்கின்றேன் அதாவது கடந்த ஆட்சி காலத்தின் போது பத்திரிகைகள் ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களையும் நாம் பார்க்கின்ற போது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி தொடர்பான செய்திகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் சுயாதீன செய்தி பார்வை வாயிலாக நாங்கள் பத்திரிகைகளை தொடர்ந்தும் வாசிக்கின்ற போது தற்போதைய ஜனாதிபதி குறித்தான செய்திகள் வருவதே இல்லை என்பதான ஒரு இயக்கம் கூட நிலவுவதை பார்க்கலாம் இது கூட ஒரு நல்லாட்சியின் அறிகுறியாக இருக்கலாம் இருந்தபோதும் கூட இன்றைய பத்திரிகைகளில் தி ஐலண்ட் பத்திரிகை மாத்திரம் ஒரு தலைப்பு செய்தியை தந்திருக்கின்றது அந்த செய்தியாக மைத்ரி வோன்ஸ் ட்ரக் டீலர்ஸ் எட்டெல் அவுஸ்டட் ஃப்ரம் பார்லிமெண்ட் என்பதான ஒரு செய்தியாக ஜனாதிபதியுடன் புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அந்த செய்தி அந்த பத்திரிகைகள் மாத்திரமே வந்திருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு அந்த செய்திக்கு நாம் சொல்லலாம் நாம் இது ஒரு பிரத்யேகமான தலைப்புச் செய்தியாக ஐலண்ட் பத்திரிகை இன்று இந்த தகவலை தந்திருக்கின்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கடந்த வாரம் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழுவை சந்தித்து விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தி இருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையின் போது பரிமாறப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த செய்தி தரப்பட்டு இருக்கின்றது அதில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் ஜனாதிபதி இந்த தலைப்பின் மூலம் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக இருக்கின்றது எதிர்வரும் பாராளுமன்றத்தில் இருந்து அல்லது இன்றைய பாராளுமன்றத்தில் இருந்தே போதைப்பொருள் மற்றும் ஏனைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் போதைப்பொருள் கடத்தல் அல்லது போதைப்பொருள் விற்பனை மற்றும் ஏனைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் கும்பலை முற்று முழுதாக துடை தெரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இதில் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கொழும்பு மாவட்ட உறுப்பினர்கள் தான் ஜனாதிபதியை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதியிடம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் அது பாராளுமன்ற தேர்தல் முறை தொடர்பானது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் முறை தொடர்பானது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறும் பொழுது அது எவ்வாறு இடம்பெறும் தற்போது இருக்கின்ற இந்த விகிதாசார முறையின் கீழ் நடைபெறுமாம் அல்லது புதிதாக மாற்றங்கள் செய்யப்பட்டு வீதாசார முறையும் தொகுதி வாரியான முறையும் சேர்ந்த ஒரு கலப்பு முறையாக இந்த பாராளுமன்ற தேர்தல் இடம் பெறுமா என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு ஜனாதிபதி பதில் அளிக்கும் பொழுது இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்ற அந்த தோரணையை பார்க்கின்ற பொழுது வார்த்தை பிரியோகங்களை பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி சற்று கோபம் ஊராகத்தான் இந்த பதிலை அளித்திருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது உங்களுடைய பிரச்சினை அல்ல இப்போது இருக்கின்ற முக்கியமான பிரச்சனையும் அது அல்ல நான் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கின்றேன் போதைப்பொருள் வர்த்தகத்தில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களையும் ஏனைய சட்டவிரோத செயல்கள் மற்றும் வெட்டியின்றி தெரிந்து கொண்டிருக்கு தெரிந்து கொண்டு பாராளுமன்றத்துக்குள் இருப்பவர்களையும் இந்த பாராளுமன்றத்திலிருந்தோ அல்லது அடுத்த பாராளுமன்றத்திலிருந்தோ முற்று முழுதாக துடை தெரிப்பதற்கான நடவடிக்கைகளை நான் மேற்கொள்வேன் என்று மக்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இடத்தில் ஜனாதிபதி இரண்டு சிங்கள வார்த்தைகளை பிரயோகித்திருக்கின்றார் ஒன்று குடுகாரியோ என்பது மற்றது ரஷ்யா அதுக்கு என்பது இந்த குடுகாரியோ என்பது போதைப்பொருள் கடத்தல்காரர்களே அல்லது பொருள் விற்பனையாளர்களே அதன் பாவனையாளர்களை குறிக்கின்ற ஒரு பொதுவான சொல் குடுக்காரையோ என்பது மற்றது ரசிய அதிகாரியோ என்பது வேலைவெட்டி இல்லாமல் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு அலைந்து தெரிந்து கொண்டிருப்பவர்களை தான் ரசிய அதிகாரியோ என்று குறிப்பிடுவார்கள் இந்த இரண்டு சொற்களையும் தான் ஜனாதிபதி பிரயோகித்திருக்கின்றார் இந்த இரு தரப்பினரையும் மணிக்கும் இந்த இரு தரப்பினரையும் பாராளுமன்றத்திலிருந்து துடை தான் நான் மக்களுக்கு அளித்திருக்கின்ற வாக்குறுதி அந்த வாக்குறுதியை நான் நிச்சயம் நிறைவேற்றிய தீர்வேன் நின்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த விகிதாசார முறை தேர்தல் முறைக்கு விருப்பு வாக்கு தேர்தல் முறைக்கு முடிவு கட்டுவேன் என்றும் நான் மக்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றேன் என்றும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனை தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த கலந்துரையாடல் முற்றுமுழுதாக இந்த தேர்தல் மாற்றங்கள் குறித்ததாகவும் தான் இந்த நாட்டு மக்களுக்கு அளித்திருக்கின்ற வாக்குறுதி தொடர்பானதாகவும் அறிவித்து இருக்கின்றது அப்பொழுது மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது விகிதாசார தேர்தல் முறையை நீக்கி புதிய தேர்தல் முறையை கொண்டு வருவதாக இருந்தால் இருபதாவது திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுமே என்ற ரீதியில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது ஜனாதிபதி அதற்கும் சற்று காரணமாகவே பதில் அளித்திருக்கின்றார் பத்தொன்பதாவது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அது எப்படியோ பாராளுமன்றத்தில் நிறைவேறிவிட்டது பாராளுமன்றத்தில் அது கொண்டு வந்த உண்மையாக கொண்டு வரப்பட்ட ஒரிஜினல் ஃபார்மில் அதாவது உண் உண்மையாக கொண்டு வரப்பட்ட வடிவில் அது நிறைவேற்றப்படவில்லை அதற்கு நீங்கள் அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் விருப்பத்துக்கு இசைவான பல மாற்றங்களை முன்மொழிந்தீர்கள் உங்கள் விருப்பத்துக்கு இசைவாக அந்த மாற்றங்களை எல்லாம் உள்வாங்கித்தான் அதன் ஒரிஜினல் வடிவம் மாற்றப்பட்ட நிலையில் தான் இப்பொழுது அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எனவே அதற்கு நாங்கள் இடமளித்தோம் நான் இடமளித்தேன் உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி உங்களுடைய விருப்பப்படி அந்த பத்தொன்பதாவது திருத்த சட்டம் மூலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இடமளித்தேன் ஆனால் இருபது அப்படி அல்ல இருபதில் நீங்கள் எந்த நிபந்தனையும் இன்றி எனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி இவர்களிடம் மிகவும் ஒரு கண்டிப்பான துணியில் கூறியிருக்கின்றார் என்பதை இந்த செய்தியில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனோடு இணைந்ததாக அவர்கள் இன்னும் ஒரு தகவலை தந்திருக்கின்றார்கள் இது ராஜாங்க பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவை மேற்கோள் காட்டி அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனவிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் அதாவது அடுத்த மாதம் ஜூன் மாதம் இறுதிக்குள் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு ஜூலை மாதம் அளவில் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனவிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே செப்டம்பர் மாதத்தில் நாம் நேற்று உங்களுக்கு விரிவாக அந்த தகவலை தந்தோம் செப்டம்பர் மாதத்தில் புதிய பாராளுமன்றம் அமையும் என்று பிரதம மந்திரியும் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதியும் தெரிவித்திருக்கின்றார் எனவே அந்த செப்டம்பர் மாதத்தில் புதிய பாராளுமன்றம் அமைய வேண்டுமானால் அதற்கான கால அவகாசங்களை பார்க்கின்ற பொழுது அதாவது தேர்தல் நடத்தப்படுவதற்கு வழங்கப்பட வேண்டிய கால அவகாசம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் என்ன எல்லா கால அவகாசங்களையும் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் இந்த மாத கடைசியிலோ அல்லது ஜூன் மாத நடுப்பகுதிக்கு முன்னரோ தற்போதைய பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் ஒரு புதிய பாராளுமன்றம் பதவியில் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கின்றோம் எனவே பிரதம மந்திரி இப்பொழுது அந்த கோரிக்கையை தான் முன்வைத்திருக்கின்றார் ஜூலை மாதம் அளவில் தேர்தலை நடத்தினால் செப்டம்பர் மாதத்தில் புதிய பாராளுமன்றம் பதவிக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை தான் முன்வைத்திருக்கின்றார் ஆனால் இதற்கு முற்றிலும் மாற்றமான ஒரு கருத்தை ஓரொரு தினங்களுக்கு முன்னர் அல்லது நேற்று அல்லது நேற்று முன்தினம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செயலாளர் சுஷில் பிரேம ஜெயந்த தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தா அதாவது செப்டம்பரில் தேர்தலை நிறைவேற்றுவதை விட இருபதாவது திருத்தச் சட்ட மூலத்தை முதலில் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த இருபதாவது தேர்தல் முறையை நிறைவேற்றி புதிய தேர்தல் முறையின் கீழ்தான் அடுத்த பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக இருக்கின்றது அவ்வாறு இருபதாவது திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்றி அதற்கு தேவையான கால அவகாசங்களை வழங்கி அதிலும் உள்ள பிரச்சனைகளை நேற்று உங்களுக்கு விரிவாக விளக்கினோம் முதலில் அது ஒரு வர்த்தமான அறிவித்தலாக வெளியிடப்பட வேண்டும் அந்த வர்த்தமானிய அறிவித்தலை மக்கள் புரிந்து கொள்வதற்கு இரண்டு வார கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் பின்னர் அது அரசியல் யாப்புக்கு ஏற்புடையதா என்பதை தீர்மானிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்ப அனுப்பப்பட வேண்டும் உச்சநீதிமன்றம் அதற்கு போதிய கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அது தொடர்பான மனுக்கள் தாக்கல் செய்யப்படலாம் அவற்றையும் விசாரித்துத்தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டியிருக்கும் அதன் பின்னர் இந்த தேர்தல் முறை குறித்து மக்களுக்கு விள விளக்கம் ஒரு கால அவகாசம் தேவைப்படுகின்றது இது சுமார் ஆறு மாதங்களுக்கு மேற்பட்டதாக ஒரு வருடங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளர் ஏற்கனவே கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தல் முறை மாற்றப்பட்டால் அது தொடர்பாக மக்களுக்கு பூரணமான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் மக்களுக்கு மட்டுமல்ல அந்த புதிய முறைப்படி தேர்தலை நடத்துவதற்கு அந்த அதிகாரிகளுக்கு தேர்தல் அதிகாரிகளுக்கு அது தொடர்பான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் எனவே இது ஒரு நீண்ட நடைமுறையை கொண்ட ஒரு செயற்பாடாக இருக்கின்றது எனவே இந்த செயற்பாடுகளெல்லாம் முடிவடைவது என்று சொன்னால் புதிய முறைப்படி செப்டம்பரில் புதிய பாராளுமன்றத்தை அமைத்துக் கொள்வது சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கும் எனவே செப்டம்பர் மாதத்தில் புதிய பாராளுமன்றம் அமையும் என்று ஜனாதிபதியும் தெரிவித்திருக்கின்றார் சர்வதேச சமூகத்துக்கும் அது போன்ற ஒரு உறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறான பின்னணியில் இந்த இருபதாவது திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது அவ்வாறே அது நிறைவேற்றப்பட்டாலும் அதன் கீழ் புதிய தேர்தலை நடத்த முடியுமா என்பது இன்னொரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடை காண முடியாமல் தான் இப்பொழுது அரசாங்கம் சற்று அல்லாடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எவ்வாறாயினும் இந்த திருத்த சட்டம் மூலங்கள் எல்லாவற்றையும் ஒருபுறம் வைத்துவிட்டு ஜனாதிபதி விரும்பினால் அடுத்த நொடிப்பொழுதிலேயே இந்த பாராளுமன்றத்தை கலைத்து விடலாம் அதற்கான அதிகாரம் அவருக்கு இன்னமும் இருக்கின்றது என்பதையும் இங்கே நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம் இதே நேரத்தில் நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் இன்னும் ஒரு செய்தி இது தொடர்பான செய்தியாகத்தான் இருக்கிறது எல்லை நிர்ணய விபரம் வர்த்தமானியில் என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது எல்லை நிர்ணயம் தொடர்பான செயற்பாடுகள் நிறைவறும் தருவாயில் உள்ளதுடன் ஒரு மாத காலத்தில் அதன் விவரங்களை வர்த்தமானியில் வெளியிட உள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்தது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை எதிர்பார்த்துள்ள நிலையில் எல்லை மீள் நிர்ணயம் தொடர்பான விடயங்களில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு காலத்தில் இதன் விவரங்கள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் எனவும் அமைச்சின் செயலாளர் தடல்லகே தெரிவித்தார் இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒரே நாளில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கான முன்னோடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொது நிர்வாக அமைச்சர் கரு ஜெயசூரிய அவர்கள் தெரிவித்தார் என்பதாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு செய்தி தினகரன் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் ஜோன்ஸ்டனுக்கு விளக்கமறியல் நீடிப்பு என்பதான ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் நாம் பார்க்கலாம் சதோச நிறுவனத்தில் இடம்பெற்ற நிதி மோசடி சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டு நேற்று மீண்டும் குருநாகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவை எதிர்வரும் ஜூன் எட்டாம் திகதி வரை விளக்க வைக்குமாறு குருணாகல் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இந்த செய்தியை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது யாழ் நீதிமன்ற தாக்குதல் சம்பவம் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட நூத்தி இருபத்தி வாகனங்கள் நீதிமன்றில் ஒப்படைப்பு என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கலாம் யாழ் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற கலவரத்தின் போது கைப்பற்றப்பட்ட நூத்தி இருபத்தி வாகனங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக யாழ் போலீசார் நேற்று திங்கட்கிழமை தெரிவித்தனர் கடந்த இருபதாம் தேதி புங்குடுதீவு பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட மாணவியின் சம்பவத்தினை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் யாழில் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மாணவியை படுகொலை செய்த குற்றவாளிகளை யாழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை யாழ் போலீசார் மேற்கொண்டிருந்தனர் அதன்போது அதன்போது அங்கு கூடியிருந்த இளைஞர்கள் பலர் நீதிமன்ற கட்டடத் தொகுதியின் மீது தாக்குதலை நடத்தினார்கள் அவ்வாறு அங்கே விடப்பட்ட வாகனங்கள் தான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது சுயாதீன செய்தி பார்வையிலேயே நாங்கள் தொடர்ந்தும் செய்திகளை பார்க்கலாம் இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறீர்கள் அடுத்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி நாரகப்பட்டி அபயராம விகாரையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் தெரிவித்த கருத்து அபேராம விஹாரை என்ற உடனே இது யார் தரப்பு செய்தியாக இருக்கும் என்பதை எல்லோரும் முகித்துக் கொள்வார்கள் முன்னாள் ஜனாதிபதியினுடைய தரப்பினர் சார்பாகத்தான் தினேஷ் குணவர்தன ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களை சந்தித்து இப்பொழுது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற எங்களுக்கு ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்பதாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம் ஜனாதிபதியுடனான சந்திப்பு வெற்றி அளித்திருக்கின்றது என்கின்ற தொணியிலே பேசியிருக்கின்றார் அது தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் குறிப்பாக தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தியாக கூட அதனை கொடுத்திருக்கின்றது ஆட்சியை ஒப்படைத்தால் அடுத்த நாளே பாராளுமன்றை கலைப்போம் என்பதாக தினேஷ் குணவர்தன் அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக அது காணப்படுகின்றது அதே தினகரன் பத்திரிகையிலும் கூட இந்த செய்தியை பார்க்கலாம் பெரும்பான்மை பலமுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியிடம் அரசு அரசை கையளிக்க வேண்டும் கட்சியின் ஏக தீர்மானம் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது அதே போன்று வீரகேசரி பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் டிலான் பெரேராவை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி அது ரணில் எம்முடன் அரசியல் விளையாடினால் எவ்வாறு பதிலளிப்பதென்று எமக்கு தெரியும் டிலான் பெரேரா தெரிவிப்பு வீட்டுக்கு அனுப்புவோம் என்கிறார் என்பதாக டிலான் பெரேராவின் புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது கெஹலியர் அம்புக்வலையினுடைய செய்தியை டெய்லி நியூஸ் பத்திரிகை தந்திருக்கின்றது எஸ்எல்எஃபி இன் டீப் கிரைசிஸ் என்பதாக அவர் அவர் கூறிய கருத்தையும் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று லங்கா பத்திரிகையிலும் கூட அது தொடர்பான இன்னும் ஒரு செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆம் இவை இன்று ஒரு முக்கியமான விடயமாக பத்திரிகைகளில் செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த முஷாரஃப் குறிப்பிட்டது போல் அபேராம விகாரை தான் இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினதும் அவர் சார்பான அணியினரதும் பிரதான அரசியல் மையமாக செயற்பட்டு வருகின்றது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து அவர்கள் பல்வேறு பிரிவுகளாக கூட செய்தியாளர் மாநாடுகளை இங்கே நடத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அல்லது அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு மஹிந்த தரப்பினர் ஒரு புதிய வியூகத்தை வகுத்து வருகின்றார்கள் என்பதை தான் இந்த செய்தி மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பாராளுமன்ற பலம் தமக்கே உள்ளது என்றும் இந்த பாராளுமன்ற பலம் தமக்கு இருப்பதால் தம்மிடம் ஆட்சியை ஒப்படைக்குமாறும் இவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு தங்களிடம் ஆட்சியை ஒப்படைக்கும் பட்சத்தில் அடுத்த பிரதமர் யார் என்பதை உடனடியாக நாங்கள் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஒரு கருத்து நேற்று சொன்ன கருத்து அல்ல இது அதற்கு முன்னர் ஒரு கருத்து இருந்தது எதிர்கட்சி தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா அல்லது பாராளுமன்ற சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ ஒன்றில் நிமலை அல்லது சமலை பாராளுமன்ற இந்த பிரதமராக அடுத்த பிரதமராக நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம் பத்திரிகைகளில் வெளியாகி இருந்த எனவே இவர்கள் இப்பொழுது பிரதமர் குறித்த ஒரு முடிவில் இருக்கின்றார்களோ என்று இப்பொழுது என்ன தோன்றுகின்றது அதன் அடிப்படையில் தான் இந்த பாராளுமன்ற அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தை தம்மிடம் ஒப்படைக்குமாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியோடு இணைந்த கட்சிகளின் தலைவர்கள் தான் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக தினேஷ் குணவர்தனவின் கட்சி விமால் வீரவன்சவின் கட்சி வாசுதேவ நாணயக்காரவின் கட்சி போன்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியோடு இணைந்திருக்கின்ற கட்சிகள் தான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனவை தவிர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதான பிரிவு அவ்வாறான ஒரு கோரிக்கையை இன்னமும் முன்வைக்கவில்லை என்பதை நாங்கள் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக பிரதமருக்கு எதிரான ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் இப்பொழுது முன்மொழியப்படும் நிலையில் இருக்கின்றது பலர் அதில் ஒப்பமிட தொடங்கி இருக்கின்றார்கள் என்று செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆனால் அதில் கூட தாங்கள் பங்கேற்கவில்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதான பிரிவினர் நிம்மல் சிறுபாலடி சில்வா தலைமையிலான பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கே நாங்கள் நினைவிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம் எனவே இது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியோடு இணைந்த ஏனைய சிறிய கட்சிகளின் ஒரு புதிய வியூகமாகத்தான் இப்பொழுது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இவ்வாறான ஒரு புதிய நெருக்குதலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்றத்தில் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்டது சட்டவிரோதமானது அரசியல் யாப்பை மீறுவது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தேர்தல் முடிந்த கையோடு பாராளுமன்ற பலம் இல்லாத அல்லது பாராளுமன்ற வலிமை இல்லாத ஒரு கட்சிக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டிருப்பது சட்டவிரோதமானது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இங்கு நாங்கள் அடிக்கடி நினைவூட்டுகின்ற ஒரு விடயம் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பலரும் மிகவும் அசௌகரியமாக அல்ல மன்னிக்க வேண்டும் மிகவும் சௌகரியமாக மறந்துவிட்ட ஒரு விடயம் தான் ரணில் விக்ரம் ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விடயமாக இருக்கின்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக போட்டியிட தெரிவு செய்யப்பட்ட உடனேயே அவர் தெரிவித்த முதலாவது கருத்து தான் வெற்றி பெற்று இருபத்தி நாலு மனித ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் ஆக்குவேன் என்ற ஒரு வாக்குறுதியை அவர் மக்களுக்கு அளித்திருந்தார் எனவே அந்த காலகட்டத்தில் தேசிய ரீதியாக வாக்குபலம் மிக்க மனிதராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க தானே தவிர மைத்ரிபால சிறிசேனா அல்ல மைத்திரிபால சிறிசேனா ஒரு பொது வேட்பாளராக கொண்டு வரப்பட்டாலும் அவருக்கு தேசிய ரீதியான ஒரு வாக்கு அந்த காலகட்டத்தில் அதாவது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அளவில் இருந்தது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருந்த அந்த வாக்கு பலத்தில்தான் மைத்திரிபால சிறிசேனா தன்னுடைய அடித்தளத்தை வைத்து ஜனாதிபதியாக வரக்கூடியதாக இருந்தது எனவே மக்கள் அளித்திருக்கின்ற ஆணை மைத்திரிபால சிறிசேனவுக்கு மக்கள் அளித்திருக்கின்ற ஆணை ரணில் விக்ரமசிங்கவையும் பிரதமராக ஏற்றுக்கொண்டுதான் ஆணை அளித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதனை மறந்துவிட்டு தான் இந்த எதிர்க்கட்சியினர் இவ்வாறு தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க பிரதமராக தெரிவு செய்யப்பட்டது பிள்ளையானது தவறானது என்ற கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் உண்மையிலேயே மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஜனாதிபதியாக வருவதற்குரிய ஆணையை வழங்கியது ரணில் விக்ரமசிங்கவையும் பிரதமராக ஏற்றுக்கொண்டுதான் என்பதை நாங்கள் இங்கே தெளிவாக புரிந்து வேண்டும் ஆனால் இப்பொழுது இவர்கள் வேறொரு கருத்தை முன்வைத்து மீண்டும் தங்களுடைய பழைய பாணியிலே கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இதற்கு நான் நினைக்கின்றேன் ஒரு முக்கிய காரணம் இந்த தினேஷ் குணவர்தன விமல் வீரவன்ச வாசுதேவ நாணயக்கார போன்றவர்கள் அமைச்சர் பதவிகள் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்தித்த அனுபவம் அவர்களுக்கு மிகவும் குறைவானதாக இருக்கலாம் கடந்த பல வருடங்களாக பல்வேறு தேர்தல்களை அவர்கள் சந்தித்திருந்தாலும் கூட அந்த தேர்தல்களை எல்லாம் அவர்கள் அமைச்சர் பதவிகளில் இருந்து கொண்டு தான் சந்தித்திருக்கின்றார்கள் அந்த பதவிகளில் இயலுமான வரைக்கும் தங்களுடைய அரச வளங்களை பயன்படுத்தித்தான் அவர்கள் தேர்தலுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே நாம் சற்று முன்னர் குறிப்பிட்டது போல் முன்னர் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பில் குறிப்பிட்டது போல் இந்த பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் வரவர வர சுருங்கிக் கொண்டு வருகின்றது எப்போது வேண்டுமானாலும் இது கலைக்கப்படலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது எனவே அடுத்த பொது தேர்தலை சந்திப்பதற்கு அமைச்சு பதவிகள் இவர்களுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்றது அதிகாரம் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது அதிகாரமும் அமைச்சியும் இல்லாமல் இல்லாவிட்டால் இவர்களுள் அநேக மாணவர்கள் செல்ல காசு என்பது இப்பொழுது அரசியல் யதார்த்த நிலையாக இருக்கின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறு வாக்குகள் தொகுதி ரீதியாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற வாக்குகள் என்பனவற்றை பார்க்கும் பொழுது மக்கள் ஏற்கனவே இவர்களுள் பலரை நிராகரித்து இருக்கின்றார்கள் எனவே மக்களை சந்திப்பதற்கு அச்சமடைந்த நிலையில் தான் இவர்கள் இப்பொழுது அமைச்சு பதவிகளை எவ்வாறாயினும் ஐநும் பெற்றுக்கொள்வதற்கு எப்படியாவது ஒருவரை பிரதமராக நியமித்து அவரின் கீழ் சில அமைச்சுப் பதவிகளை பெற்றுக்கொண்டு அடுத்த தேர்தலை சமாளிப்ப சந்திப்பதற்கு என்றால் அவர் கூறியிருக்கின்ற விடயம் தினேசகன் அவர்தன குறிப்பாக கூறியிருக்கின்ற விடயம் நான் நினைக்கின்றேன் தினக்குரல் தலைப்பில் இருந்தது என்று நினைக்கின்றேன் ஆட்சியை ஒப்படைத்தால் அடுத்த நாளே பாராளுமன்றத்தை கலைப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு தான் இப்பொழுது இவர்களுக்கு ஆட்சி தேவைப்படுகின்றது ஆட்சி கையில் கிடைத்தால் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு அந்த இடைக்கால அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் புதிய தேர்தலை சந்திக்கலாம் என்ற ஒரு வியூகத்தை வகுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்பது இவர்களுடைய கருத்துக்கள் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்த கோரிக்கையின் மூலமும் ஒரு தர்மசங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் இது அவரோடு அவருடைய கட்சியோடு இணைந்த கட்சிகள் விடுத்திருக்கின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது ஆனால் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குபலத்தில் தான் தான் வெற்றி பெற்றார் என்பதை நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றார் பல இடங்களில் அதனை வெளிப்படையாக கூறியிருக்கின்றார் எனவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஜனாதிபதி துரோகம் இழைப்பாரா ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி அரசியல் ரீதியான ஒரு வரலாற்று துரோகத்தை இழைப்பாரா என்பது தான் கேள்வியாக இருக்கின்றது பெரும்பாலும் அது நடக்காது என்றே ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளை அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பாணி அவருடைய கருத்துக்கள் என்பனவற்றை அவதானிக்கும் போது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது இந்த எதிர்க்கட்சியினர் அதாவது தினேஷ் குணவர்தன தலைமையிலானவர்கள் பதவிக்காக போடுகின்ற இன்னொரு தாளமாகவே நாங்கள் இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஆம் இதே நேரத்தில் வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் அரசியலமைப்பு பேரவைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சலாமின் பேரும் பரிந்துரை என்பதான ஒரு செய்தியை வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கின்றது அண்மையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் அமைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு பேரவைக்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பில் ஓய்வு பெற்ற முன்னாள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் ஏடபிள்யூஏ சலாமின் பெயரை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து முன்மொழிந்துள்ளனர் ஏடபிள்யூஏ சலாம் நீதி சேவை ஆணைக்குழுவின் சிரேஷ்ட உதவி செயலாளராக கடமையாற்றியுள்ளதுடன் மாத்தரை மற்றும் கொழும்பு மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் கடமையாற்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இன்னுமொரு செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம் ஊர்வலம் நடத்துவது ஜனநாயக உரிமை பருத்தித்துறை மாவட்ட நீதிபதி உத்தரவு போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிப்பு என்பதான ஒரு செய்தியை பார்க்கலாம் ஜனநாயக நாட்டில் ஊர்வலம் நடத்த உரிமை உண்டு ஊர்வலத்தில் அசம்பாவிதங்கள் வன்முறைகள் ஏற்பாடு ஏற்படாது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது பொலிசாரின் கடமை என பருத்தித்துறை மாவட்ட நீதிபதி கணேசராசா பருத்தித்துறை பொலிசாருக்கு தெரிவித்துள்ளனர் இன்று செவ்வாய்க்கிழமை திக்கம் பகுதியில் ஊர்வலம் ஒன்று நடைபெற இருப்பதாகவும் அந்த ஊர்வலத்தில் திக்கம் பொலிகண்டி சக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்தவர்களுடன் திருகோணமலை கட்பட்டி பகுதிகளைச் சேர்ந்தோரும் கலந்து கொள்ள இருப்பதாக புலனாய்வு போலீசார் எமக்கு தகவல் தந்துள்ளார்கள் பாதுகாப்பை கருதி குறித்த ஊர்வலத்தை தடை செய்யுமாறு கோரி பருத்தித்துறை போலீசார் பருத்தித்துறை நீதிமன்ற நீதிமன்றத்திடம் விண்ணப்பித்திருந்தனர் போலீசாரின் விண்ணப்பம் தொடர்பாக ஆராய்ந்த பருத்தித்துறை மாவட்ட நீதிபதி பருத்தித்துறை போலீசாருக்கு தெரிவிக்கையில் தான் ஊர்வலம் நடத்த எவருக்கும் ஜனநாயக உண்டு ஊர்வலத்தில் அசம்பாவிதங்கள் வன்முறைகள் ஏற்படாமல் தடுப்பதே போலீசாரின் கடமை என்பதாக தெரிவித்திருக்கின்றார் அடுத்து நாங்கள் பிரதான செய்தி பக்கம் கவனத்தை செலுத்துகின்ற போது நாளைய தினம் அடிப்படை உரிமை ஊறல் மனு தொடர்பாக விசாரணை இரண்டு விசாரணைகள் நடக்க இருக்கின்றது ஒன்று பசில் மற்றும் திரான் ஆகிய இருவருடைய அடிப்படை உரிமை ஊறல் மனு தொடர்பான விசாரணை நடைபெற இருக்கின்றது இது தொடர்பான செய்திகளையும் பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையிலே பசிலின் அடிப்படை உரிமை மூறல் மனு மீது நாளை விசாரணை என்பதான ஒரு தலைப்பு செய்தியை பார்க்கலாம் டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட ஜஸ்டிஸ் ஜீவா வனசுந்தர ஒப்ஸ் அவுட் ஆஃப் பசில்ஸ் கேஸ் பெட்டிஷன் டு பி டேக்கன் அப் ஒன் மே டுவெண்ட்டி செவன்த் என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகை தலைப்பு செய்தியை தந்திருக்கின்றது அதே போன்று தினமின பத்திரிகையிலும் கூட பசில்கே பெட்சம விபாகேட்ட வினிசுரு வினிசுறு ஈவா அக்மே அகமெத்தி என்பதாக தினமின பத்திரிகையை தந்திருக்கின்றது தினமின பத்திரிகையில் மற்றொரு செய்தி டிரான்கே பெட்சம ஹெட்ட என்பதாக அது தன்னுடைய தலைப்பு செய்தியை தந்திருக்கின்றது கூட ஜஸ்டிஸ் ஸ்டெப்ஸ் டவுன் என்பதாக தன்னுடைய தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது ஆம் நாளை உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு முக்கிய அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன ஒன்று பசில் ராஜபக்ஷ தாக்கல் செய்திருப்பது மற்றது டிராநலஸ் பாராளுமன்ற உறுப்பினர் தாக்கல் செய்திருப்பது இந்த இரண்டையும் பற்றிய தனித்தனியான விவரங்களை தரலாம் என்று நினைக்கின்றோம் பசில் ராஜபக்ஷ ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் அதுவரை இப்பொழுது தாக்கல் செய்திருக்கின்ற அடிப்படை உரிமை மீறல் மனுவில் முன் இதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் செயலாளர் கோத்தாபய ராஜபக்சே வாரான ஒரு மனுவை தாக்கல் செய்து தான் கைது செய்யாமல் இருப்பதற்கான ஒரு தடை உத்தரவை பெற்றுக்கொண்டிருக்கின்றார் எனவே அதனை பின்பற்றி நாம் அந்த செய்தி வெளியான அன்றே குறிப்பிட்டோம் இதனை பின்பற்றி இன்னும் பலர் இவ்வாறான மனுக்களை தாக்கல் செய்யக்கூடும் என்று அந்த வகையில் தான் இப்பொழுது இந்த மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன பசில் ராஜபக்சே ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட தான் கைது செய்யப்பட்டிருப்பது தவறானது என்றும் தான் தவறான முறையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தன் மீது விசாரணை என்ற போர்வையில் தனக்கு இன்னமும் பிணை கூட வழங்கப்படாமல் தொடர்ந்து தான் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய அடிப்படை உரிமைகள் இதனால் மீறப்பட்டிருப்பதாகவும் பசிர் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய மனுவில் அவர் நாற்பத்தி ஐந்து பேரை பிரதம மந்திரி போலீஸ் மா அதிபர் சட்ட அதிபர் ஆகியோர் உட்பட சுமார் நாற்பத்தி ஐந்து பேரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மனுவும் இந்த மனுவை விசாரிப்பதற்கான அந்த மூவர் அடங்கிய நீதிமன்ற குழுவில் ஈவா வனசுந்தர் என்ற அந்த நீதிபதியும் அடங்கியிருந்தார் அவர் ஏற்கனவே கோத்தாபாய் ராஜபக்சவுக்கு அந்த முடிவை வழங்கிய இரண்டு நீதியரசர்களை கொண்ட அமர்வில் பங்கேற்றவர் இப்பொழுது பெரும் அந்த தீர்ப்பு அந்த முடிவு பெரும் சர்ச்சைக்குள்ளாகி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இதன் அடிப்படையில் அவர் பசில் ராஜபக்ச தொடர்பான அந்த மனுவை தான் விசாரிக்க விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றார் இதனை அடுத்து உச்ச நீதிமன்ற பிரதமர் நீதியரசர் ஸ்ரீபவன் தலைமையில் ஏனைய இரண்டு நீதி அரசர்கள் நியமிக்கப்பட்டு இந்த மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ் தாக்கல் செய்திருக்கின்ற அடிப்படை உரிமை மீறல் மனுவும் ராடா நிறுவனம் தொடர்பாக ராடா நிறுவனம் சுனாமி பகுதியில் மக்களுக்கு வீடுகளை கட்டித்தருவதாக கூறி திரைசேரியிலிருந்து பெருந்தொகை பணத்தை எடுத்து அதனை வேறு வழிகளில் கையாடல் புரிந்திருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு சுமந்திருக்கின்றது சுமத்தப்பட்டிருக்கின்றது அந்த நிறுவனத்தின் முக்கியஸ்தர்கள் பலர் இப்பொழுது இன்னமும் விசாரணைக்கு சிலர் விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் அந்த நிறுவனத்தின் தலைவராக அந்த காலப்பகுதியில் செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்ற ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே தானும் கோதாபய ராஜபக்சவை பின்பற்றி அவர் பாணியில் தானும் தப்பிக்கொள்ளும் வகையில் அவர் இப்பொழுது தான் கைது செய்யப்படக்கூடாது என்ற ரீதியில் ஒரு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார் அவருக்கு கோதாபய ராஜபக்சவுக்கு வழங்கியது போன்றே தனக்கும் ஒரு இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய மனுவின் கோரிக்கையாகவும் இருக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே விதமான மனுக்களாக இருக்கின்றன இந்த பசில் ராஜபக்ச தன்னுடைய மனுவில் புதிய போலீஸ் பிரிவான எஃப்சிடிஐ சி டி ஐ பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த எஃப்சிடிஐடி பற்றி தான் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னரே அதன் நடவடிக்கைகள் பற்றி தெரிந்து கொண்டதாகவும் அது பிரதமரின் தலைமையின் கீழ் இயங்குகின்ற ஒரு பிரிவாக அதற்கு பின்னரே தான் தெரிந்து கொண்டதாகவும் பசில் ராஜபக்சே குறிப்பிட்டிருக்கின்றார் டிரான் அரசின் மனுவிலும் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கோதாபாய ராஜபக்சவும் இதே விடயத்தை தான் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த இந்த சர்ச்சைக்குரிய இந்த மனுக்கள் நாளை விசாரணைக்கு எடுத்துக் இரண்டு மனுக்கள் மீதான விசாரணை அமர்வுக்கும் பிரதமர் நிதியரசர் ஸ்ரீபவன் தான் தலைமை தாங்குகின்றார் என்பதையும் இங்கே நாங்கள் நினைவிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம் நாளை நண்பகல் அளவில் தெரியும் இந்த மனுக்கள் மீதான முடிவு எவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே நேரத்தில் அனைத்து பத்திரிகைகளும் இன்னும் ஒரு முக்கிய செய்திக்கு இடம் கொடுத்திருக்கின்றார்கள் அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக சர்வதேச நாணய நிதியத்தில் முறைப்பாடு என்கின்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகை தந்திருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையிலும் கூட மகேந்திரன் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்திடம் பீரிஸ் முறைப்பாடு உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் ஏற்கனவே தெரிவித்திருப்பதாக கூறுகிறார் என்பதான ஒரு செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதுவும் ஒரு முக்கியமான விடயம் நான் சற்று முன்னர் பேசிய அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக அல்லது முடிவு தொடர்பாக பிரதம மந்திரி பொதுநலவாயத்தின் உதவியை நாடுவேன் என்று கூறிய பொழுது இலங்கை நிறைமையை பாதிக்கின்ற விடயம் இலங்கைக்குள் இருக்கின்ற உள்நாட்டு விஷயத்தை ஏன் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கோஷம் எழுப்பிய முக்கியமான பிரமுகர்கள் ஜிஎல்பி ஹிரீஷ் பந்துலோ குணவர்தன மற்றும் பிரமுகர்கள் தான் நேற்று இந்த மத்திய வங்கி பிரச்சனையை இப்பொழுது உலக வங்கியின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் உலக வங்கியின் தலைமையகம் வாஷிங்டனில் இருக்கின்றது வாஷிங்டனுக்கு இந்த செய்தியை அனுப்பி வைக்க வேண்டும் என்று தான் அவர்கள் இங்கிருக்கின்ற மத்திய வங்கி கட்டிடத்துக்குள் இருக்கின்ற ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்தின் அலுவலகத்துக்கு சென்று இந்த முறைப்பாடை கையளித்திருக்கின்றார்கள் எனவே ஒரு விடயத்தில் சர்வதேசத்தின் உரி தலையீடு கூடாது என்று கூறுகின்றவர்கள் இன்னொரு விடயத்தில் அவர்களே சர்வதேசத்தின் உரி தலையீட்டை கோரியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எவ்வாறாயினும் இந்த விடயம் உண்மையிலேயே விசாரிக்கப்பட வேண்டிய விடயம் என்று பிரதம மந்திரி கூட கூறியிருக்கின்றார் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக மத்திய வங்கிக்குள் இடம்பெற்றிருக்கின்ற ஊழல்கள் தொடர்பாக முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான சகல அறிக்கைகளும் நிதி திட்டமிடல் அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று அவர் இப்பொழுது அதிகாரிகளையும் கேட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயம் இப்பொழுது சர்வதேசத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது எதிர்க்கட்சியினரால் அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்றுதான் பல்வேறு தரப்பினரதும் கோரிக்கையாக இருக்கின்றது இதே நேரம் அவர் அவர் பற்றி விசாரித்த பிரதம மந்திரியால் நியமிக்கப்பட்ட குழு இந்த மத்திய வங்கியின் அந்த பிணை முறி மீதான கொடுக்கல் வாங்கலுக்கும் அவருக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை என்று அவரை விளக்கியிருக்கின்றது அந்த குற்றச்சாட்டிலிருந்து அதன் அடிப்படையில் தான் மீண்டும் அவர் மத்திய வங்கி ஆளுநராக பணியாற்றத் தொடங்கி இருக்கின்றார் எவ்வாறாயினும் இதற்கு முன்னர் மத்திய வங்கியில் இதுபோன்ற வளமைக்கு மாறான நிகழ்வுகள் பல இடம்பெற்றிருக்கலாம் என்று தாங்கள் நம்புவதாகவும் அது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இப்பொழுது அதுதான் அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கின்ற பிரதான சர்ச்சையாக மாறி இருக்கின்றது முன்னே விடயங்கள் குறித்தும் விசாரிப்பதா அல்லது அர்ஜுன் மகேந்திரனுடைய விசாரணைகளை மட்டுப்படுத்திக் கொள்வதா என்பதை இனி வரும் காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன என்று அடுத்து நாம் உலக செய்திகள் பக்கம் எங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் உலகச் உலக செய்திகளில் இன்று முக்கிய இடம் பிடித்திருக்கின்ற விடயம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற மிகவும் மோசமான காலநிலை மிகவும் உஷ்ணமான காலநிலை இந்தியா முழுவதும் பரவலாக நிலவுவதாக அந்த செய்திகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்று அதிகாலை வரை கிடைத்திருக்கின்ற தகவல்களின் பிரகாரம் சுமார் ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் இந்தியா முழுவதும் இந்த உஷ்ணம் காரணமாக மரணத்தை தழுவி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நாற்பத்தி எட்டு சென்டிகிரேட் அல்லது நூற்றி பதினெட்டு ஃபர்னைட் வெப்பநிலை சராசரியாக நாடு முழுவதும் காணப்படுவதாக இந்த செய்திகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக தென்பகுதி மாநிலங்களான தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேஷ் ஆகிய மாநிலங்களே இந்த உஷ்ணத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த இரண்டு தினங்களில் மட்டும் ஆந்திர பிரதேசத்தில் நூற்றி நாற்பது பேர் மரணத்தை தழுவி தழுவியிருக்கின்றார்கள் ஏப்ரல் மாத நடுப்பகுதி முதல் ஆந்திர பிரதேசத்தில் இந்த மோசமான காலநிலை உஷ்ணமான காலநிலை நீடித்து வருகின்றது இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் நகரிலும் புதுடெல்லியிலும் கூட மிக மோசமான வெப்பம் காணப்படுகின்றது அலகாபாத் நகரில் சுமார் நாற்பத்தி எட்டு சென்டிகிரேட் வெப்பநிலையும் புதுடெல்லியில் நாற்பத்தி நாலு சென்டிகிரேட் அல்லது நூற்றி பதினோரு ஃபரனேட் வெப்பநிலையும் காணப்படுவதாக செய்திகள் கூறுகின்றன மக்களை முடியுமான அளவுக்கு வீடுகளில் இருக்குமாறும் வெளியே வர வேண்டாம் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள் இயலுமான வரைக்கும் நீர் ஆகாரங்களை பறந்து அருந்துமாறும் நீர் தண்ணீர் அதிகம் குடிக்குமாறும் மக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆந்திர பிரதேசத்தில் கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் மரணம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அறுபத்தி ரெண்டு பேர் இவ்வாறு மரணத்தை தழுவி சன் ஸ்ட்ரோக் அல்லது சூரிய கதிர் தாக்கம் காரணமாகவே அநேகமானவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் ஐம்பது வயதுக்கும் மேற்பட்டவர்களே இந்த உஷ்ணத்தின் தாக்கம் காரணமாக அதிகமாக மரணத்தை தழுவியிருக்கின்றார்கள் என்றும் அந்த செய்திகளை நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சுயாதீன செய்தி பார்வையில் அடுத்து நாம் கேலிச்சிங்களை பார்க்கலாம் இன்றைய வீரகேஸ்வரி பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம் முதலாவதாக வீரகேஸ்வரி பத்திரிகையின் கேலி சித்திரம் நான் நினைக்கின்றேன் பிரதம மந்திரி தன்னுடைய நாட்காலில் இருந்தவாறு கேட்கின்றார் நீங்கள் இல்லை என்றால் யார் என்னை எதிர்ப்பார் யார் என்னை சமாளிக்க வருவார் என்று நிமல் சிரிபாளவிடி சில்வாவிடம் அதாவது அடுத்த எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது அடுத்த பிரதமரோ யாராக இருக்கலாம் என்று ஏற்கனவே இந்த பிரதமரின் சீட்டு கடையில் ஒரு குண்டு இருக்கின்றது எந்த நேரத்தில் அது வெடிக்கும் என்பதும் தெரியாது நிமல் சிரிபாலவி சில்வாவுக்கும் அது தெரியாத விடயமாக இருக்கின்றது அந்த அந்த ரணில் விக்ரமசிங்கவின் சீட்டுக்கு அடியில் ஆசனத்துக்கு அடியில் இருக்கின்ற அந்த குண்டை பின்னால் ஒரு சால்வை ஏந்திய கரம் வைத்திருப்பதை தான் இங்கே இருக்கின்றார்கள் அடுத்த தினமின பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு கேலிச்சித்திரமாக வாசுதேவ நாணயக்காரவின் நிலையை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது அன்று எதா மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் மிகவும் ஒரு ஒரு சக்திமிக்க ஒரு மனிதராகவும் பலவானாகவும் காட்டப்பட்டிருக்கின்றார் அவருடைய காலடியில் சிக்கியிருந்த ஒரு சிறிய நாய்க்குட்டி போல் தான் இங்கே வாசுதேவ் நாணயக்காரர் அன்று காணப்பட்டார் என்று வரையப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று பாருங்கள் பிரதம மந்திரியை எதிர்த்து அண்மையில் பாராளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுக்களை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது இன்று அவரை எதிர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிழட்டு நரியின் தோட்டத்தில் வரையப்பட்டிருக்கின்றார் அவர் கூச்சலிட்டுக் கொண்டிருப்பது போல் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது அடுத்து திவேன பத்திரிகையினுடைய ஆம் திவேன பத்திரிகையின் கேலி சித்திரம் பந்துல குணவர்தன முன்னாள் கல்வி அமைச்சர் இப்பொழுது நிறைய விடயங்களை படித்துக் கொண்டிருக்கின்றார் ஜெனீவாவுக்கு அடுத்ததாக எதை எடுத்து செல்வதென்று மனித உரிமை பற்றி ஒன் டூ த்ரீ என்றெல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன அது குறித்து பல விடயங்களை இப்பொழுது நித்திரை வராமல் தண்ணீர் பேசனுக்குள் காலை வைத்துக்கொண்டு கொண்டு விடிய விடிய அவர் இது பற்றி தேடிக்கொண்டிருப்பது போல் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது அடுத்து ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் ஐலண்ட் பத்திரிகையின் கேலி சித்திரம் புலிகளுக்கு மீண்டும் ஆக்சிஜன் ஏற்றும் வகையில் அல்லது சேலைன் ஏற்றும் வகையில் இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் அமைந்திருப்பதை போல் ஏற்கனவே நொந்து கட்டு போன காயப்பட்டு கிடக்கின்ற அந்த புலிகளை மீண்டும் முசுப்பேத்து விடும் நடவடிக்கையாக இவை அமைந்திருக்கின்றன என்ற ரீதியில் இப்பொழுது இனவாத ரீதியாக சில பெரும்பான்மை பத்திரிகைகள் அவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கார்டூனும் தரப்பட்டிருக்கின்றது அடுத்த லக்ன கேள்வி பத்திரிகையின் கேலி சித்திரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவிடம் முறையிடுகின்றார்கள் எங்களை பற்றி அதிகம் குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள் மோசமாக கைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று யானைகளை காட்டி ஆனால் ஜனாதிபதிக்கு அது கேட்டு கேட்டு புளித்து போனது போல் அவர் காதை அடைத்துக் கொண்டிருப்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது அடுத்து லங்கா தீப பத்திரிகையினுடைய கேள்வி சுவாரஸ்யமாக வரையப்பட்டிருக்கின்றது முன்னாள் பிரதம மந்திரி திமு ஜாய ரைத்ரிபால சிறிசேனவையும் ஐந்து ராஜபக்சவையும் இணைத்து வைப்பதற்கு நான் முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று அவர் கூறியிருந்த செய்திகள் நேற்று பத்திரிகைகளில் வெளியாகியிருந்தன இருந்தன அதனை அடிப்படையாகத்தான் முன்னாள் முன்னர் நான் கடைக்கு செல்பவனாக வக்காலத்து வாங்குவோனாக இருந்தேன் நான் இப்பொழுது கப்புக்கம் காரணவாது அது புரோக்கர் வேலை செய்ன் போல் ஆகிவிட்டேன் என்று கூறுவதை இந்த காட்சி சித்தரிக்கின்றது அடுத்த பத்திரிகையினுடைய சுவாரஸ் காட்டும் லங்காதிபத்திரிகையின் கேலி சித்திரமும் ரணில் விக்ரமசிங்க வாசுதேவ நாணயக்கார பற்றி குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் அவர் ஒரு உலர்ந்து போன அல்லது காய்ந்து போன வட்டக்கா என்று குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது வட்டக்கா விற்பவர்கள் பெண்களை நோக்கி வாசுதேவ் லாபாய் வாசுதேவ் லாபாய் என்று விட்டுக்கொண்டிருப்பதை தான் இந்த காட்சி சித்தரிக்கின்றது அடுத்து மௌபிமா பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம் ஆஹ் மௌபிமா பத்திரிகையின் கேலி சித்திரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கிட்டத்தட்ட ஒட்டு போட்ட துணிகளை அணிந்து கொண்டு ஒரு பிச்சைக்காரரின் கோலத்தில் தான் மக்கள் மத்தியில் மிகவும் அப்பாவித்தனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆசியாவில் நான் தான் மிகவும் பெரிய பணக்காரன் என்று காட்டுவதற்கான முயற்சிகளை இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று காட்டுகின்றார் அடுத்த டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம் ஆம் டெய்லி மிரர் பத்திரிகையின் சித்திரம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று எதிர்நோக்கி இருக்கின்ற நிலைமையை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது மூன்று பணிப்பாளர்களுள் ஒருவர் இப்பொழுது பதவி விலகி இருக்கின்றார் அதன் காரணமாக அதன் செயற்பாடுகள் இப்பொழுது கிட்டத்தட்ட முடக்கப்பட்டிருப்பதாக செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சில்லு கலண்டு ஓடுவதைத்தான் இங்கே இவ்வாறு சித்தரித்திருக்கின்றார்கள் இறுதியாக ரிவிர பத்திரிகையினுடைய ரிவிர பத்திரிகையின் கேள்வி சித்திரம் பாடசாலை மாணவ மாணவிகளிடம் வாசுதேவ் நாணயக்கார மன்னிப்பு கேட்கின்றார் தவறு இழைத்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அன்று அவர் பாராளுமன்றத்தில் தூஷண வார்த்தைகளை பிரயோகித்த பொழுது பாராளுமன்ற கலரியில் மாணவ மாணவிகளும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கார்ட்டூன் இப்படி தரப்பட்டிருக்கின்றது இந்த அளவில் நாங்கள் இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் மீண்டும் நாளை சுயாதீன செய்தி பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்